சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குகேஷ்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் ராபிட் செக்ஷனில் சுற்று 8 நடந்த ஒரு ஆட்டம். எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நேராக வந்து கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வித் ஒயிட் பீசஸ் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ கேம் வந்து நைட் F3 D5 E3 இந்த கோலே சிஸ்டம் வந்து ரொம்ப விரும்பி வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டாப் லெவலில் ஸோ C5 அதுவும் இந்த மாதிரி ரேப்பிட் ஆட்டத்தில் இது அடிக்கடி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ C5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அதை கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் E6ஓட ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த பானை வந்து வெட்டுறதுக்கான ஐடியா தான். ஸோ ஜஸ்ட்டு B4 விளையாடிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸ் குயின்ஸ் கேம்பிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பானை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி. ஸோ குயின்ஸ் கேம்பிட்டோட தியரி அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் இல்லை நான் வந்து மேலே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக ஒயிட் பண்ணுவார் ரிவர்ஸில். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பக்கிறது பண்ணும்போது இந்த மாதிரி பானை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ B4க்கு அப்புறம் A5 ஜஸ்ட் அண்டர்மைன் பண்ணுற ஒரு ஐடியா. C3 இஸ் த மூவ். C3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A takes B4, அதுக்கப்புறம் C takes B4. இப்போ B6 விளையாடிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை வந்து வெட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பால் செக் கொடுக்குறாங்க. செக் கொடுத்ததுக்கப்புறம் பிஷப்பால் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ட்ரேட் பண்ணிவிட்டு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குகேஷ் வந்து இந்த பான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி ரொம்ப அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறது, அதாவது அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது உங்கள் பான்ஸை வந்து பாதுகாக்க முடியாது. பட் இந்த கேமில் நடந்ததே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயம். ஸோ A4க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ண வைக்கிறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த பானை வெட்டுறதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி ரெண்டு பாசரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11வது மூலை வந்து உருவாக்கிடுறாரு. இந்த ரெண்டு பாசர் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு குயின் ஆச்சா இல்லையா, இது தடுக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி இருக்கக்கூடிய 40-50 மூ கிட்ட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ B5க்கு அப்புறம் அவர் வந்து பிஷப் D6 விளையாடிட்டு கேமை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ ப்ரக் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை பற்றி பேசணும் அப்படின்னா ப்ரக் வந்து டெவலப்மெண்டல் லீடில் இருக்கிறாரு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிரேட் சென்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஹியூஜ் சென்டர். ஈவன் அவர் வந்து E5 கூட ஆட முடியும். அதுக்கு தான் வந்து இந்த பிஷப் வந்து போட்டுட்டு அதையும் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ப்ரக் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா குயின் C7 ஆடிட்டு இந்த E5 பாயிண்ட்டை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கிரிப்பை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணி H2 வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ தட் மீன்ஸ் இந்த நைட் வந்து எங்கேயும் போக முடியாது. ஸோ பிஷப் B2க்கு அப்புறம் அவர் E5 விளையாடிடுறாரு. த்ரெட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். E4 புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஓடினதுக்கப்புறம் நம்ம H2 பானை வெட்ட போகிறோம். அதனால் நைட்டை முன்கூட்டியே மூவ் பண்ணிடுறாரு. மூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் E4 ஆடிடுறாரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பான் டு C4. ஜஸ்ட் நம்மளும் வந்து பாஸ் பான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அதை எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாடும் போது சரி குயின் C2 வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ குயின் C2 நைட் C5. ஸோ இந்த மாதிரி வந்து கேம் கண்டினியூ ஆகும். இதோட ஐடியா என்ன, இந்த பானை ஏன் புஷ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பான் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம நைட் C5 வந்துட்டு நம்ம இந்த D3 ஸ்கொயர் இந்த D3 ஸ்கொயர் நம்ம மறக்கவே முடியாது. போன ஆட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருந்தேன். ஆனந்த் சார் கேமும் கூட நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் குளோபல் செஸ் லீக்ல இந்த கேம் வந்து ஆடிருப்பார். இந்த மாதிரி நைட்டை வந்து ரீரோட் பண்ணி D3 ஸ்கொயர் கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஒரு அவுட் போஸ்ட் வந்து நம்ம ஆப்போனண்ட் கேம்பில் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். பட் கேமில் வந்து அவர் E4 ஆடிடுறாரு. இதனால் வந்து பிஷப்போட டாயிங் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து F4 ஆடிடுறாரு. ஏன்னா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். நார்மலாக நம்ம H3 ஆகிய நம்ம மூஸ் வந்து நம்ம யோசிப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக F4 வந்து விளையாடுறாரு. ஏன்னா இன்னமும் அவரோட கிங் வந்து சென்ட்ரல் தானே இருக்குது. ஸோ அந்த காரணத்தில் வந்து F4 ஆடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல என்பசான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா நைட் வந்து திரும்ப அதே ஸ்கொயருக்கு வந்துட போது வந்ததுக்கப்புறம் என்னடா இது நமக்கு இப்போ பெரிய சென்டர் இருந்ததே பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இப்போது ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்குது. இதை வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து அவர் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு கேமை கண்டினியூ பண்ணுவார் குகேஷ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் வந்து இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் கேமில் வந்து அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட் C3. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சென்டர் வீட்டுக்கு கூடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. பிறகு நைட் C3க்கு அப்புறம் Rook F E8 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து இந்த ஸ்கொயருக்கு வந்து பில்டப் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்கொயர்லேயே பில்டப் ஆகிட்டே இருக்குது. ஸோ Rook E1 வந்து விளையாடுறாங்க. ஐடியா என்ன அப்படின்னா அவர் வந்து டீப்பான வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வந்து ப்ரக் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே வந்து நம்ம பல ஆட்டங்களை சொல்லியிருப்பேன், என்னோடய கேம் கூட ஒரு ஆட்டத்துக்கு வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன், சென்டர் பான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் ஓகே A பான் B பான் பாஸராக இருந்தாலும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய பானும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பானாக க்ரியேட் ஆகும்போது இல்லை அந்த பான் வந்து முன்னே வரும்போது ரொம்ப பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஸோ இயர்லியாக ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா D4 விளையாடிட்டு இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ E takes D4க்கு அப்புறம் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னாக்கா
இந்த பான் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்கொயர் கிடச்ச உடனே உள்ளே புஷ் பண்ணுறாரு. ஸோ E3, ஸோ E3க்கு அப்புறம் நைட் F3 வந்து விளையாடுறாங்க. அப்புறம் பிஷப் டெக்ஸ் F4. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து நைட் F3 விளையாடுறதுக்கப்புறம் அவர் பிஷப் டெக்ஸ் F4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் நைட் E2 வந்து விளையாடுறாங்க. ஸோ நைட் E2க்கு அப்புறம் ஒரு பிஷப் D6 கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா D டெக்ஸ் C5 விளையாடுறாரு. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம வந்து சென்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பான் வந்து தேர்ட் ரேங்க் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ப்ரக்குக்கு சென்டரே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சென்டர் போனது மட்டும் இல்லாமல் இவருடைய பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய, அதாவது நிறைய ஜம்பிங் ஸ்குவேர்ஸ் வந்து அவரே கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடுது. ஸோ ஏன்னா இந்த கவுண்டர் அட்டாக் நீங்கள் சென்டரில் பண்ணலனா கூட ஏ பான் பி பான் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காரணத்தினால அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ பிஷப் D4, ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. குயின் B6 போட்டு அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் D3, குயின் D3க்கு அப்புறம் ஒரு மைனர் பீஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இந்த இடத்துல குயின் ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. பிளாக் வந்து தோக்கிறதுக்கான என்ன சொல்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, குயின் ட்ரேட் வந்து டக் பண்ணிடுறாரு. குயின் A5 அண்ட் தென் நைட் G3. ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள், நைட் F5 நைட் D6. ஸோ குயின் சைடு நம்ம வந்து பாஸ் பான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் தடுக்கிறதுக்கு ரெண்டு பீஸ் அங்கே டெடிகேட் பண்ணிட்டார். இப்போ கிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டிஃபெண்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து கிங் சைடு அட்டாக் பண்ணலான்றதான் அங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ நைட் B6 வராரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இன்கேஸ் அதாவது நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சால் ஏ பானை வந்து வெட்டிட முடியும். ஏ பான் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்ல, பி பான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாலோ ஆகிடும். அந்த காரணத்தினால இந்த மாதிரி அவர் நைட்டை வந்து B6 வச்சு இந்த ஏ பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை வந்து F5 வைக்கிறாரு. இதுக்கு பதில் அவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூக் டெக்ஸ் E3 வந்து தாராளமாக வந்து ஆடலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரூக் டெக்ஸ் E3, குயின் டெக்ஸ் E3 அண்ட் தென் நைட் டெக்ஸ் A4. இந்த இடத்துல இது கொஞ்சம் வந்து இம்பாசிபிளாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு செல்ஃப் பின்னிங்குள்ளே போயிருக்கோம். இந்த செல்ஃப் பின்னிங்கிற வார்த்தையை நீங்கள் மறக்கவே முடியாது. டெங்லரின் வந்து ஃபைனலில் வந்து விளையாடின அந்த ஆட்டத்தினால அந்த செல்ஃப் பின்னிங் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் பின்னிங்கில் வந்து போயிடுறோம். இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த நைட்டை வந்து அன்பின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம நைட்டை வந்து இன் டைமில் கரெக்டாக வந்து இந்த ஸ்கொயரில் வச்சு நம்ம வந்து ரீமைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மூவ் வந்து அவர் ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த பான் வந்து ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குகேஷ் வந்து நைட் F5 வந்து விளையாடுறாரு. இந்த வீக் பான் எங்கேயும் போகிறது கிடையாது, நம்ம வந்து லேட்டராக வந்து டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. ஸோ நைட் BD5க்கு அப்புறம் அவர் நைட் D6 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபைனலாக C4 வந்துடுது. இந்த நைட் C4 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு A5 ஸ்கொயர் வந்து செக்யூராக இருக்குது. பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக பண்ண முடியும். ஸோ நைட் C4க்கு அப்புறம் அவர் குயின் B4 விளையாடுறாரு. பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து C7 கொண்டு போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கலாம், நைட் CE5 அண்ட் தென் குயின் C2 இந்த மாதிரி வந்து கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். பட் ப்ரக் வந்து குயினை வந்து இங்கே B5 கொண்டு வந்ததுனால அவர் வந்து ரூக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ண மாதிரி ஆகிடுது. ஸோ ஒரு டெம்போ, முக்கியமான டெம்போ இங்கே வந்து லாஸ் ஆகுது. ஸோ ரூக் EB1க்கு அப்புறம் குயின் E7 போயிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பானை வந்து B6 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு சிம்பிளான மூவ் ரூக்கை வந்து ட்ராப் பண்ணிடும், நைட் டு G5. ஸோ நைட் டு G5 அப்படினால கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக் வந்து ட்ராப் ஆயிருக்கும். பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாஸ் பானை வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு பாஸ் பானை குயின் ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுலேயே வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு. ஸோ ரூக் E4 போட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு குயினை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வந்து அவர் குயின் சாக்ரிஃபைஸ் கூட பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன், நீங்கள் வந்து குயினை வெட்டவே முடியாது. வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிகப்படியான மெட்டீரியல் லாஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் குயினால் பிளாக் பண்ணலாம், இல்லை வந்து நைட்டால் வந்து பிளாக் பண்ணலாம். இப்படி நைட்டால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வந்து நைட் XD4. ஸோ கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ரூக்குமே வந்து போயிடும். ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து ரூக் B8 வந்து விளையாடிட்டு அந்த பாஸ் பானை வந்து தடுக்கிறாரு. இந்த இடத்துல அவர் குயின் A7 விளையாடி திரும்ப வந்து ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாரு. ரூக்கை த்ரெட்டன் பண்ண உடனே அவர் குயின் C7 வந்து விளையாடுறாங்க. இந்த பொசிஷனில் அகெயின் வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு D7. இதோட ஐடியா வந்து நம்ம ரூக்கையும் டிஃபெண்ட் பண்ணுறோம். ஈவன் ரூக் மூவ் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ரூக்குக்கு பதில் நம்ம நைட்டை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ ரூக்குக்கு பதில் அதை கொடுத்தா கூட நம்ம பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்தில் நைட் D7 வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் மூவ். பட் அவர் வந்து குயினை வந்து C7 வைக்கிறாரு. ஸோ குயின் C7 வந்து பார்த்திங்கன்னா நைட் அட்டாக் பண்ணுது. பட் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை, எது வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. ஏன்னா அந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஒன்று நீங்கள் இதாலையும் கேப்சர் பண்ணலாம், இதாலையும் கேப்சர். பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். ஸோ குயின் டேக்ஸ் B8, நீங்கள் வந்து குயினை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். குயினால் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா A6 ஆட முடியும். நம்ம வந்து பாஸ் பண்ண கனெக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம ஒரு வேரியேஷன் மாதிரி காமிக்கலாம். மேபி நம்ம வந்து குயினை வச்சு நம்ம பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொசிஷனில் டேரெக்டாகவே நம்ம குயின் எடுத்து கேமை வந்து முடிச்சிடலாம். ஏன்னா பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த காரணத்தினால
அல்லது நம்ம ரூக்கை வச்சு சி செவன் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஏ செவன் விளையாடலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூக் தான், இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ரூக்குனால இந்த பிரச்சனை வருது. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த வேரியேஷனில் ஏதோ ஒரு ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து அந்த பாஸ் பானை அட்லீஸ்ட் ரெண்டு பானையும் வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நடக்குது. ஸோ அது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை வந்து வெட்டலை, அதுக்கு பதில் பேக் ரேங்க் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு, ஃபர்தராக வந்து ரூக் எடுத்து போய் டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ சிக்ஸ் வந்து விளையாடுறாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது. திரும்ப நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரூக்கை வந்து வெட்டிடலாம். ஸோ திரும்ப ஒரு குயின் சாக்ரிஃபைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு குயின் எடுத்துக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால அகெயின் அண்ட் அகெயின் நிறைய இடத்துல குயின் டெக்ஸ் பி எயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாக இருந்திருக்கு. ஸோ நைட் சி த்ரீக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் பி ஃபோர் அடி இந்த நைட்டையும் வந்து பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் ஜஸ்ட் ஹெச் சிக்ஸ் ஜஸ்ட் ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் பி எயிட் விளையாடுறாரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குயினை ஸ்டாக் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் பி எயிட்க்கு அப்புறம் ஏ செவனுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நைட் டு டி செவன் இப்போ விளையாடுறாரு அந்த ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு. பட் இப்போது புதுசாக வந்து ஒரு குயின் எடுத்துடுறாரு. ஸோ குயினை வந்து சாக் பண்ண குயினை திரும்ப எடுத்துடுறாரு. ஸோ நைட் டு டி ஃபைவ்க்கு அப்புறம் ரூக்கியே பி ஃபோர். ஸோ ரூக்கியே பி ஃபோர்க்கு அப்புறம் திரும்ப அவர் இ டூ மூலயமா அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இ டூ பானை புஷ் பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் குயின் ஏ ஃபைவ் குயினை வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற முயற்சி. பட் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக வந்து அந்த பானையை வந்து வெட்டிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணி பார்க்கும்போது இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து அதாவது ப்ராக் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரூக் வந்து டவுனாக இருக்கிறாரு. ஸோ ரூக் டவுனாக மட்டும் இல்லாமல் இந்த பான் இ டூ பானும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் குயின் டி டூ நைட் சி ஃபைவ் விளையாடுறாரு, அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ குயின் சி சிக்ஸ், ஸோ குயின் டெக்ஸ் இ டூ நைட் இ சிக்ஸ், நைட் இ சிக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு குகேஷம். குயின் சி த்ரீ, குயின் சி த்ரீக்கு அப்புறம் ரூக் ஏ எயிட். ஸோ இந்த இடத்துல 45வது மூலை வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து ஆக்சுவலாக வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இடையில் நடந்த முதல் ரேப்பிட் ஆட்டம். ஸோ முதல் ரேப்பிட் ஆட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து இந்த ஆட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து 9th ரவுண்டோட கேம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 4.5 பாயிண்ட்ஸ் தான் குகேஷ் வந்து எடுத்திருந்தாலும் பட் ப்ரக்கை வந்து பீட் பண்ணியிருந்தார். பட் தேர்டு என்ன சொல்கிறது, ஸோ ஜாயின்ட் பிளேஸாக வந்து பார்த்திங்கன்னா 3வது பொசிஷன் வந்து ப்ரக்குக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு நேற்றோட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளிட் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே ப்ரக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ chess.com ரிசல்ட்ஸ் பேஜில் தான் இங்கே இருக்கேன் நான். ஸோ இது வந்து பிளிட்ஸ் மென்ஸ் பிளிட்ஸோட செக்ஷன். அது இன்றைக்கி 9 சுற்றுகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 9 சுற்றோட முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரக் வந்து 6.5 எடுத்துருக்கிறாரு. ஸோ யார் யாரை பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துலாம். முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே ராப்பிடில் எப்படி முதல் ஆட்டத்தில் ராஜபாவை பீட் பண்ணாரோ அதே மாதிரி ராஜபாவை பீட் பண்ணியிருக்காரு. எம்பிஎலில் பீட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் நம்ம சொல்லவே தேவையில்லை. அடுத்ததாக வின்சன்ட் கேமர், அடுத்து அப்தஸ்ராவ், நொதிர் பேக், பென்டலா, ஹரிகிருஷ்ணம், அலெக்சாண்டர் கிருஷ்ண கூட வந்து ட்ரா, விதித் கூடையும் குகேஷ் கூடையும் திரும்ப வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. பட் அர்ஜுன் எரிகேசி கூட ஸோ ஒரு லைவ்லரி மாதிரி போயிட்டுருக்கு வேர்ல்டு கப்பில் இருந்து. ஸோ திரும்பவும் வந்து அர்ஜுனை வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே குகேஷோடைய பிளிட்ஸ் ஆட்டத்தில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. பட் ஆக மொத்தத்தில் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 6.5 எடுத்து முதல் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நேற்றுக்கு ஐ திங்க் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இதேமாதிரி செகண்ட் டே அப்போ நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் 3 பேருக்கு மட்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. விதித் குஜராத்தி ப்ளஸ் அலெக்சாண்டர் கிருஷிக் ப்ரக், இவங்க 3 பேருக்கு இடையில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 6.5 பட் 0.5 லீட் இருக்குது ப்ரக்குக்கிட்ட. அர்ஜுன் எர்கேசிக்கும் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 4.5, கிட்டத்தட்ட 2 புள்ளி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரக் வந்து வரகின்ற அதாவது அடுத்த நாள் அதாவது நாளைக்கு விளையாடக்கூடிய பிளிட்ஸ் ஆட்டத்தில் சப்போஸ் வந்து தோல்வி அடையலை அப்படின்னாக்கா ட்ரா பண்ணிடலாம் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருப்பார். பட் தோல்வி அடைஞ்சாக்கா இவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் கீழே இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அனலைசிஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சினுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.